சார் வணக்கம் சார். வணக்கம் சார். என் பேர் ராஜேந்திரன். அமுத சிறப்பி அன்னதான மையம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருந்து நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். நல்லது சார். ஓகே. நீங்க வந்து நிறைய பணி செஞ்சிருக்கீங்க, வெளியில நிறைய பணி செஞ்சிருக்கீங்க, இப்பதான் நீங்க சமயத்துல ஓய்வு போட்டிருக்கீங்க. அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கும் மக்களுக்கு உங்களுடைய பணியை சொல்றதுக்காக நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். ரொம்ப நல்லது. என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும், அடுத்த தலைமுறைக்கு அதை முழுமையா நம்ம சொல்ல முடியாது. ஆனா இதன் மூலமாக, சோசியல் மீடியா மூலமாக உங்களுடைய அனுபவங்களை நீங்க பகிர்ந்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு அது ஒரு பயனுள்ளதா இருக்கும். அந்த நோக்கத்துல தான் உங்களை பற்றி முழுமையாக ஒரு வரலாற்றை படைக்க நாங்கள் இருக்கிறோம். நல்லது சார், நல்லது. உங்களை பத்தி நீங்க அறிமுகப்படுத்திக்கோங்க. உங்களுடைய இளமை காலத்தை பத்தி சொல்லுங்க. எனக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டம் லாத்திகுளம் தாலுகா. சரி. கோட்டனத்தம் வந்து என்னுடைய சொந்த ஊர். என்னுடைய அப்பா பேர் வந்து பேச்சுமுத்து, அம்மா பேர் வந்து திலகவதி. நாங்க வந்து எங்க அம்மா எங்க குடும்பத்துல ரெண்டு ஆம்பளை பசங்க, நாலு பொண்ணுங்க. இதுல வந்து அக்கா மூத்தது, அடுத்து நானு, அடுத்து இன்னொரு தம்பி, அடுத்து மூணு பொண்ணு பிள்ளைங்க. ஒரு நடுத்தரமான குடும்பத்துலதான் நாங்க பிறந்தது. ஆமா. இளமை காலத்துல எங்க தாத்தா குடும்பம் ஊர்ல கிராமத்துல நல்லா செழிப்பா இருந்தது. நாங்க வளர வளர அந்த செழிப்புகள் வந்து குறைஞ்சிச்சு. குறைஞ்சதுக்கு அப்புறம் நாம படிக்கிறதுல ரொம்ப சிரமப்பட்டோம். ஆறு பிள்ளைங்க இல்லையா? ஆமா. அப்ப வளர்ச்சி செஞ்சாங்க. அப்போ வந்து தூத்துக்குடி மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கியில் வந்து மேற்பார்வையாளராக பணிபுரிந்தேன். அது வந்து முன்னாடி வந்து ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கும்போது அவங்க பணியாற்றினது. அப்புறம் தூத்துக்குடி மாவட்டம் பிரிஞ்ச உடனே இந்த பக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பணியாற்றினார். அதே தூத்துக்குடி மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கியில் வந்து வாரிசு வேலையில வந்து நான் வந்து அலுவலக உதவியாளராக பணியில் சேர்ந்தேன். அப்பா தவிட்டாங்க. அப்பா? ஆமாம். அப்பா இறந்த நீங்க அப்ப உங்க வயசு என்ன? உங்களுக்கு எனக்கு வந்து கரெக்டா 22 வயசு. 22 வயசு. அதுக்கு முன்னாடி நீங்க வேற ஏதாவது வேலைக்கு போயிருந்தீங்களா? ஆமா, வனத்துறையில. வனத்துறையில வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? ஆமா ஆமா ஆமா. அப்படியா? வனத்துறையில வந்து அதாவது 1981 81 அதுல வந்து சாதாரண ஒரு தினக்கூலியா வேலைக்கு சேர்ந்து அதுலேயே ஒரு 13 வருஷம் அதில் பயணம் பண்ணேன். 93 வரைக்கும். அப்போ அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் அந்த ரேஞ்சுக்கெல்லாம் போயிருக்கலாம்? போயிருக்கலாம். அங்கே கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம். இதில் குடும்ப சூழ்நிலை, அப்பா இறந்ததுனால நம்ம மாமா தாய் அம்மாவோட தாய் மாமங்க இவங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதுலேயே இருந்தேன்னா ரொம்ப சிரமப்படுவேன். காட்டு வழியை அலையணும் வைக்கணும், இதுன்னு பேங்க்னா கொஞ்சம் நிழல்ல இருந்துக்கலாம். அந்த சூழ்நிலையில் நீ வந்து ஒரு மாற்றி ஒரு மாற்றி போய்க்கு உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த விஷயம் புரியும். விரும்பல. இருந்தாலும் 100 பணி நம்ம இது நிரந்தர 1000 சண்டிசனில் ஏன் 100 அதுக்கு மாற்றி விடணும்? அது குடும்பத்தில் யாருக்காவது 100 கிடைக்கட்டும். ஓ, நீங்கள் அந்த மாதிரி ஐடியா சொன்னீங்க. நான் அந்த மாதிரி ஐடியா சொன்னேன். இதில் ஒன்று கேட்டிங்கன்னா, தம்பி வந்து ஏற்கனவே அவன் வந்து 1986 காவல்துறைக்கு செலக்ட் ஆகி அதுக்கு பணிக்கு போயிட்டார். அவர் அவருக்கு வந்து அவர் என்னுடைய கல்யாணத்துக்கு வரும்போது 2 வந்தார். ஆமாம். அவர் வந்து எனக்கு 2 வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தா குடும்ப சூழல் கூட அவங்க நீங்கள் தான் பொறுப்படுத்து சேரும். ஆமாம். ஏன்னா அவர் தனியாக கல்யாணம் முடிச்சு அவர் அம்மா அவர் தம்பி அவர் கல்யாணம் விரும்பியிருப்பாங்க. அவர் வீட்டோடு இருந்தால் தான் குடும்பம். நமக்கு ரொம்ப ஆசை சார், வீட்டு குடும்பமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. அப்போ குடும்பத்தில் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு கல்யாணம் முடிச்சதெல்லாம் நீங்கள் தான் கட்டணும்? ஆமாம் ஆமாம். மூத்ததுக்கு மட்டும் அப்போ கல்யாணம் முடிச்சு கொடுத்துருந்தாரு. இறந்ததுக்கப்புறம் அடுத்த தங்கச்சி, அதுக்கு அடுத்து இருந்த 3 நாம தான் அதுக்கு செய்ய வேண்டிய தகப்பஸ்தானத்தில் என்னென்ன கடமைகள் செய்யணுமோ அதை நம்ம செஞ்சு சிறப்பாக செஞ்சுருக்கீங்க. அப்போ இந்த பணியை விரும்பி உள்ளே வந்துட்டீங்க. ஆமாம். அப்புறம் இந்த பணியில் எத்தனை வருஷமாக சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க? இப்போ 30 முடிஞ்சிருக்கு. 30 முடிஞ்சிருக்கு. ஆமாம் ஆமாம். போன மாதம் இந்த மாதம் தான் நீங்கள் சர்வீஸ் முடிச்சீங்க. 93 வனத்துறையிலேருந்து ரிலீஃப் ஆகி 94 மத்திய கூட்டுறவங்களை, தூத்துக்குடி மாவட்ட மத்திய கூட்டுறவங்களை ஜாயின் பண்ணியாச்சு. ரொம்ப சந்தோஷம். இந்த 30 வரைக்கும், 2024 வரைக்கும் இந்த பணியில் ஓரளவு எந்தெந்த மாவட்டம் தான் வேலை பார்த்துருப்பீங்க? முதல்ல ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கும்போது தான் ஜாயின் பண்ணேன். சரி. அப்புறம் அங்கே ஜாயின் பண்ணிட்டு பிறகு மாவட்டம் பிரிக்க கொடுக்கும்போது தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து நான் மாற்றி வரும்போது சாத்தாங்குளத்தில். சரி. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளத்தில் அங்கே ஒரு 3 பணியாற்றுறது. அதுக்கப்புறம் வந்து லாத்திகுளம், அங்கே ஒரு 3. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்ட தலைமை அலுவலகத்தில் வந்து 4. இங்கே தலைமை அலுவலகம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம இங்கே எங்கே போகிறோம்னா திருச்செந்தூர் 4. அதுக்கப்புறம் கோயில்பட்டி மாற்றி வந்து இங்கே கழுமலையும் சர்வீஸ் பண்ணி, கழுமலையில் ஒரு 2 கழுமலையில் பண்ணி உங்கள் பண்ணி எல்லா மாவட்டங்களையும் நல்லா பரவாயில்ல. ஆமாம் சார். அது நான் அந்த ஃபங்க்ஷன்லேயே எனக்கு தெரிஞ்சுது, ரொம்ப சந்தோஷம். இந்த பணியில் உங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இருக்குதா? இந்த பணியை பற்றி
உங்களுக்கு ரொம்ப ரகிச்சு செஞ்சிருப்பீங்க. அதுல ஏதாவது குறிப்பிட்டு சொல்ற மாதிரி நண்பர்கள்ட்டையோ அல்லது கிளைண்ட்டையோ? வங்கி பணியிலையா? நம்ம வங்கி பணியில அந்த வேலை செய்யும் போது ஏதாவது மறக்க முடியாத சில சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்கா? அது நிறையா சார், நிறையா வந்து இந்த மத்திய கூட்டுறவு இதுங்கும் போது கூட்டம் வந்து ஒரு பாமர மக்கள் தான் நிறைய வரும். சரி, எழுத தெரியாது, படிக்க தெரியாது, என்னென்ன தெரியாது. லோன் கொடுக்குற அமைப்பா அது? ஆமா, அதாவது பொதுமக்களுக்கு ரேஷன்ல இருந்து எல்லாமே நம்ம மூலியமா, ரேஷனுக்கு வர்றது எல்லாமே நம்ம மூலியமா போகும். அப்படியா? அனைத்து கடனும். அப்போ வந்து இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வராத அந்த படிப்பு அறிவு இல்லாத மக்கள் வரும்போது அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க நமக்கு ரொம்ப ஆசை. எழுதி கொடுக்கணும், அவங்களுக்கு எழுதி கொடுங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எழுதி கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம். பணம் எடுக்கிறதுக்கு, பணம் போடுறதுக்கு, அப்புறம் அவங்க லோன் கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு விவரம் சொல்லி அவங்களுக்கு எப்படியாவது அந்த லோன் அவங்க என்ன, அதாவது நிர்வாகம் என்ன கேட்டாலும் அதை சரி பண்ணி அதுக்கு அந்த மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறது ரொம்ப. உங்க நண்பர்கள் மூலம் ஒரு சில விஷயங்களை அறிஞ்சுக்கிட்டேன். லோன் சாங்ஷன் பேப்பர் கூட நீங்களே முழுமையா தயாரிச்சு கொடுக்குற அளவுக்கு நீங்க உங்க ஸ்கில்ல வளர்த்து. அனுபவம் சார், அனுபவம் சார். உங்க நண்பர்கள் கிட்ட ஷேர் பண்ணேன். அதுல இது வந்து நம்ம அது யாராலும் செய்ய முடியாது, எளிமையா செய்ய முடியாது. அது வந்து நம்ம மக்கள், நம்ம அது கூட பழகின அதிக உயர் அலுவலர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம அதை அப்படி ஃபாலோ பண்ணி அனுபவத்துல தான் எனக்கு இதுல வந்தது. ரொம்ப சந்தோஷம். படிச்சுக்கிட்டது இல்லை, அனுபவத்துல நமக்கு அது முழுமையான ஒரு பணியான அந்த அந்த டாக்குமெண்ட்கள் எல்லாம் எப்படி பார்க்கணும் வைக்கணுங்கிறதெல்லாம் நம்ம வந்து அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்களுடைய சொந்த ஊர்ல உங்களுடைய சொந்த வீடு எல்லாமே இருக்குது, காடுல தோட்டம் எல்லாமே இருக்குது. அங்க யாராவது இருக்கு? அங்க நம்ம வந்து சித்தப்பா இவங்க தான், நம்ம ஊர் அப்பாவும் பணியில இருந்ததுனால நாங்களும் பணியில வெளியில தான் சுத்திட்டே இருக்கிறோம். அங்க போய் நம்ம அனுபவம் பார்த்தது. கூட பிறந்தவங்க யாருமே இப்ப அங்க இல்ல? இல்ல இல்ல, எல்லாமே வெளியில இருக்கு, சொந்தக்காரங்க மட்டும் இருக்கிறாங்க. உங்க பூர்வ வீடு அங்க இருக்குது? இருக்கு சார், இருக்குன்னா அதை வந்து ஒரு தங்க கடைசி தங்கச்சிக்கு நகை போட முடியல சொல்லி அந்த வீட்டை கேட்டாங்க, கொடுத்தேன். கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய குலதெய்வம்லாம் எங்க இருக்குது? குலதெய்வம் வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் தாலுகால கடலூர் பக்கத்துல மலைப்பட்டின்னு ஒரு கிராமத்தில் இருக்கு, பேச்சியம்மன் கோயில். இப்போ வந்து இந்த வேலைக்கு வர்றா இருந்தா டிப்ளமா இன் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஒரு எக்ஸாம் எழுதி வராங்கல்ல, அந்த மாதிரி தானே இப்போ வந்து செட்டப். ஆமா சார். இந்த இன்றைய தலைமுறைகள் வந்து இந்த துறைக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்களா, அல்லது இந்த துறை ரொம்ப கஷ்டம், கொடுத்து வாங்குறதா பெரிய பிரச்சனையா இருக்குது, பென்ஷன் இல்லை, அதனால இந்த துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம இருக்காங்களா, அல்லது துறையை பத்தி முழுமையா தெரியாம இருக்கா? எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் உடனே டிஎன்பிஎஸ்சி எழுத போறான், டிஎன்பிஎஸ்சி குரூப் போறது அப்படிதான் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சொசைட்டிக்குள்ள போகணும்னா அதுக்கு என்ன மாதிரி எக்ஸாம் எழுதணும்? டிஎன்பிஎஸ்சிக்குலாம் வருதா, அது இதுக்கு தனியா ஒரு அமைப்பு இருக்கா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நல்ல ஒரு கேள்வி சார். இந்த கூட்டுறவு அமைப்பு வந்து அதுல கூட்டுறவுல வந்து ஒரு 6 மாசம் ஒரு பயிற்சி இருக்குது, 1 வருஷம் பயிற்சி இருக்குது. சரி, இந்த பயிற்சி வந்து ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும். சரி, அது வந்து காலப்போக்கில் அப்படியே மாறி 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 இன்னைக்கு டிகிரி முடிச்சு தான் கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அதில் வந்து முன்னாடி 10th முடித்தவங்களுக்கு ரொம்ப வந்து அவங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தியில் வந்து நல்லா பணியாற்றிக்கிட்டாங்க. இன்னொன்று கேட்டிங்கன்னா சார், இந்த கூட்டுறவுல வந்து விரும்ப மாட்டேங்கிறேன், மக்களுக்கு தெரியல. விழிப்புணர்வு இல்லை. நான் விசாரிச்ச வரையில் மற்ற எந்த துறைக்கு போனாலும் 25 வருஷம் ஆகும் ப்ரொமோஷனில் மேலே போகிறது மினிமம். ஆனால் இந்த துறையில் பதிவாளர் வரைக்கும் ரொம்ப எளிமையா வேகமா போறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு சார். நம்ம அந்த 10th முடிச்சு கோஆபரேஷன் அந்த காலகட்டத்தில் எப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா, 10th முடிச்ச உடனே ஒரு 6 மாசம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து அதுக்கு மேற்படிப்புக்கு போகலாம். அதை தெரிஞ்சவங்க சாதாரணமா டிப்ளமோ முடிச்சு உள்ள சேர்ந்துட்டு இன்னைக்கு பெரிய போஸ்ட் இருக்கிறாங்க. அதான் நிறைய சொசைட்டியா ஆடிட் பண்றக்கூடிய ஒரு குடும்பம். அதுதான் சார், அந்த அனுபவத்தில் செஞ்சுக்கலாம். அந்த 10th கோஆபரேஷன் மாறி அப்புறம் +2 கொண்டு வந்தாங்க. +2 வந்து இப்போ வந்து டிகிரி வித் கோஆபரேஷன் தான் இதுல வரணுங்க. இது மக்களுக்கு வந்து சார், அந்த சில அந்த தெரிஞ்சவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, அந்த டிகிரி முடிச்சு அடுத்த இதுக்கு போறதுக்கு முன்னாடி இதை ஒரு முடிச்சு வச்சுக்கிறாங்க. 6 மாசம் 1 வருஷம் இது ஒரு அடிஷனலா முடிச்சு வச்சுக்கோன்னா, இவங்க வந்துதான் இந்த மாதிரி வந்தவங்க நிறைய இப்போ வந்து பணியில வந்திருக்காங்க. இப்போ வேலை வாய்ப்பு, இந்த சம்பளம், இது எது குரூப் 4 போகக்கூடிய சம்பளம் வித்தியாசம் எது இருக்குது? அதை விட இது சம்பளம் கூட தான் சார் வரும். அப்படியா? ஆமா, இது சம்பளம் கூட வரும். அரசு பணியில இருக்கிறவங்க கூட சம்பளம் கூட வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது டிஏ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுப்பாங்க. 4 வருஷத்துக்கு 4 டிஏ? இல்ல, இது வருஷம் வருஷம் டிஏ. இப்போ இந்த ரெகுலர் டிஏ, ரெகுலர் டிஏ அவங்களோட பெர்சன்டேஜ் அதிகம் வரும். இப்போ அங்க 50 ரூபா வாங்குறவங்க இங்க 70 ரூபா வாங்குவோம் சர்வீஸ்ல. இந்த துறையை பத்தி இன்றைய தலைமுறைக்கு நீங்க என்ன மாதிரி ஒரு ஆலோசனை சொல்றீங்க?
கண்டிப்பா அந்த டிகிரி முடிச்ச உடனே இது ஒரு போட்டு வச்சுக்கிறது அவங்களுக்கு, ஏன்னா நிறைய வேக்கண்ட் இருக்கு. ஆசிரியர்களா இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பிஎட் படிச்சு வச்சுக்கோ பின்னாடி பயன்படும். அதே மாதிரி தான், அதே மாதிரி நீங்க இது ஒரு 6 மாசம் 1 வருஷம் கோர்ஸ், அடுத்த மேற்படிப்பு போறதுக்கு முன்னாடி இது ஒண்ணு முடிச்சு அவருடைய பயன் வந்து நல்லா இருக்கும். போனா இல்ல இந்த டிகிரி முடிச்சு வேலைக்கே போறாங்கன்னு வைங்களேன், இதை முடிச்சு வச்சுட்டு வேலைக்கு போகும். என்னைக்கு ஒரு நாளைக்கு இப்போ எனக்கெல்லாம் கிட்ட கோர்ஸ்ல இப்போ எங்க இருக்குது தூத்துக்குடி மாவட்டம்? நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்போ சமீபத்தில் தான் தூத்துக்குடியில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நமக்கு அருகாம வந்து விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூர்ல இருக்குது. ஓ, அந்த மாவட்டத்துக்குள்ள சென்டர் வந்து சாத்தூர்ல வச்சிருக்கிறாங்க. திருநெல்வேலியில இருக்கு, அதுதான் ஆரம்ப காலத்தில் 1930க்கு ஒட்டி ஆரம்பிச்சது அது அந்த இன்ஸ்டியூஷன். ஒரு அந்த திருநெல்வேலி மாவட்டத்தை ஆரம்பிக்கும் போது எப்படின்னா, ஒரு 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 வசதியான குடும்பத்தில் உள்ளவங்க அந்த இடமே இன்னைக்கு 4 ஏக்கர் 5 ஏக்கர்ல கொடுத்துருக்காங்க இலவசம். அந்த வங்கி ஆரம்பிக்கிற மக்களுடைய மனநிலை வேற, மனநிலை வேற. ஏன்னா முன்னாடி ஸ்கூலுக்குனா ஃப்ரீயா கொடுக்குற காலம் இருந்துச்சு. ஆமா சார், திருநெல்வேலியில 1/2 ஏக்கர் 5 ஏக்கர் கொடுத்துருக்காங்கன்னா இன்னைக்கு அதனுடைய வேல்யூ என்ன? அன்னைக்கே இருக்கட்டும், அன்னைக்கே 500 ரூபாய்க்கு இருந்தாலும் 500 ரூபாய்க்கு கொடுக்க மனசு வர, ஃப்ரீயா கொடுக்கணும்ல, அந்த மனநிலை வர. ரொம்ப சந்தோஷம். இன்றைய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நிறைய அசோசியலாக இருந்திருக்கும் உங்கள் அமைப்புல, அதில் ஏதாவது இன்னும் இருந்தீங்களா? நிறைய வந்து நான் வனத்துறையில் பணியாற்றும் போதே அந்த வந்து அந்த மக்கள் அந்த டெய்லி தினக்கூலியாக வேலை பார்க்க போகும்போது கஷ்டப்படுறது, அதிகாரிகள் செய்கிறது இதெல்லாம் கேட்கணும் போல இருக்கும். அப்போ நம்ம தனியாக கேட்டாங்கன்னா நம்மளை இது பண்ணிடுவாங்கன்னு, அப்போவுமே நாங்கள் அசோசியேஷன் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கணுங்கிறது அப்போவுமே இருந்து பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தது. இது காலப்போக்கில் எப்படி வருதுங்கன்னா, எல்லாமே ஒரு சாதிய ரீதியாக தான் போகுது. எவ்வளவு நீங்க என்ன செஞ்சாலும் கடைசியில் அந்த அதாவது நான் 121st century நோக்கி போய்கிட்டு இருக்கோம், 30th century நோக்கி போய்கிட்டு இருக்கோன்னு சொல்றாங்களே தவிர, இந்த பக்குவத்தை யார் மக்கள்கிட்ட இந்த இது முடிஞ்சு பெரும்பாலும் அரசியல்வாதிகள் தான் இதை உருவாக்குறாங்கிறது என்னுடைய ஒரு. இதை நம்ம கடந்து போயிடலாம். ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு புற்றுநோய் மாதிரி எங்க பார்த்தாலும் இந்த இது இருக்குது. ஆனா அதை கருத்து சொல்லக்கூடாங்கிறாங்க, நம்மள பொதுநிலையில பெருசா கருத்து சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா அது என்ன செய்யுது, நம்ம அறியாமலே அது நம்மளை துரத்துது. அதோட நம்ம வாழ்ந்து அதோட நம்ம டிராவல் பண்ணி எடுத்தா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். இந்த உங்க குடும்பம் இருக்குல்ல, இப்ப உங்க பிள்ளைங்க, அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு வந்து நான் கல்யாணம் வந்து சொந்த அப்பாவோட அக்கா மகளை, அத்தை மகளை கட்டிருக்கோம். 1992 எங்க மேரேஜ் நடந்தது. எனக்கு ஒரு பையன் சார், ஒரு பொண்ணு, பையன் மூத்தவங்க, பொண்ணு இளையது. பையன் டிப்ளமா முடிச்சுட்டு நம்ம பிக்ஜின்னு ஒரு மொபைலில் மேனேஜராக பணியாற்றிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் பொண்ணு வந்து அதே டிப்ளமோ முடிச்சது, மெக்கானிக்கல் முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணி கொடுத்தோன்னா அவரோ கணவரோட அருப்புக்கோட்டையில் கட்டி கொடுத்தேன். அவங்க கணவரோட இப்போ சென்னையில் செட்டில் ஆகிட்டேன். ஆமாம், ரொம்ப சந்தோஷம். பேரம்பயத்திலாம் எடுத்துருக்கீங்க. ஆமாம் சார், ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள், நல்லா ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கேன். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேறு அமைப்புகளோட தொடர்பு வச்சு வேறு ஏதாவது பணி செய்கிறீங்களா? அப்போ வந்து இப்போ எல்லாமே இப்படி போகுதுங்கிறப்ப நம்ம வந்து நம்ம மக்களும் படிப்பறிவு இல்லாமல், படிக்க வசதி இல்லாமல், அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யணுங்கிறது தெரியாமல் இருக்கிற மகிட்ட அவங்களுக்கு ஒரு சொல்லிட்டு தமிழ்நாடு அகம் அலுவலர் நல சங்கம்னு சொன்ன இது பண்ணோம் சார். அதில் மாநில செயற்குழு உறுப்பினராக இருந்து நம்ம அந்த பிள்ளைங்க படிக்க வசதி இல்லாத பிள்ளைங்க அவங்களுக்கு என்ன போது மாதிரி இருந்தால் ஏதாவது இப்போ ஏதாவது கோர்ஸ் மாதிரி நடத்திருக்கீங்களா? ஆமாம் சார், நீட் அதே அந்த நம்ம நீட் பயிற்சி வந்து ஒரு, ஆமாம் சார், ஆமாம் சார், ஒரு வருஷம் பண்ணீங்க? அது ஒரு 4 வருஷம் பண்ணோம் சார். வெரி குட். ஆமாம், 19லேருந்து 4 வருஷம் பண்ணேன். எங்களுக்கு ஏதாவது போஸ்ட் கிடைச்சிருக்கு சார்? டாக்டர் கிடைச்சி. ஆமாம், ஒரு 2-3 பேருக்கு எம்பி பைசாவா ஃப்ரீயா? ஃப்ரீ சார், இலவசம், கம்ப்ளீட்டா இலவசம். தங்குறதுல இருந்து சாப்பாடு பயிற்சி எல்லாமே அதில் நீங்கள் பொறுப்பாளர் வந்து செஞ்சுருக்கீங்க. ஆமாம் சார், ரொம்ப சந்தோஷம். புரிஞ்சுக்கிட்டாங்க எங்களை பத்தி, பிள்ளைகளை படிக்க வச்சாங்க, அவளுக்கு நகை போட்டு கட்டி கொடுத்தாச்சு, பையனுக்கும் கல்யாணம் முடிச்சாச்சு. கொஞ்சம் கோவப்படுவாங்க. அதே உங்களுக்கு பிடிச்சிருக்கு? சொன்னேன் தானே சார், வேணும் தானே கட்டினேன். கண்டிப்பா கண்டிப்பா. நான் பெரும்பாலும் ஆண்களை பொறுத்தவரை பிளஸும் கிடைக்கும் மைனஸும் கிடைக்கும். மைனஸ் கிடைக்கிறவங்க மேனேஜ் பண்ணி கொண்டு வரது பிளஸ். ஆனா நான் எவ்வளவு பேசினாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க.
அவங்க பேசினாலும் நான் அதனாலதான் இன்னைக்கு வந்து ஆனா நான் இவ்வளவு நாள் ஒரு நாளும் சண்டை போட்டு பேசாம இருந்தது கிடையாது. காலையில் பேசுகிறேன். இதான் அடுத்த தலைமை நீங்க சொல்ல வேண்டியது. நான் கவுன்சிலிங் பண்றேன். கவுன்சிலிங்க நான் இதுவரை 166 கேஸ் பண்ணிருக்கிறேன். இப்போ உள்ள தலைமுறைகளுக்கெல்லாம் என்னன்னா, ஒரு சின்ன வார்த்தையை கூட அவங்களாம் அக்செப்ட் பண்ணி அடுத்துக்கு போக முடியல. உடனே எதிர்த்து பேசி பால் கட்டுக்கு எனக்கு ஈக்குவல் ரைட்ஸுங்கிறாங்க. மகளிருக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் சொல்லி அது குடும்பத்தில் காட்டும் போது தான் பிரச்சனை நிறைய வரும். முந்தைய தலைமுறை வந்து எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்ததுனால இன்னைக்கு உங்க ரெண்டு பிள்ளைங்க நல்லா இருக்காங்க. உங்க வாழ்க்கை மாதிரி கிடையாது, பழைய ஆளுக்கு ஒரு பேர் வச்சு சொல்றாங்க. ஆனா கடைசியில் நம்மகிட்ட தான் வந்து நிற்பாங்க, அடிக்குடி சண்டை போட்டு கடைசியில் வந்து நிற்பாங்க. இது வந்து ஒரு பெரிய வட்டம் மாதிரி அதை தவறுன்னு சொல்லி போவாங்க. பிறகு ஒரு காலத்தில் நம்ம இங்கே நம்ம எதுலாம் செஞ்சோமோ அதுதான் சரின்ட்டு வருவாங்க. அதான் கடவுளுடைய கிருபையில் உங்களுக்கு எல்லாம் நல்லா சிறப்பாக அமைஞ்சிருக்கு. எல்லா பேரம்பத்தியெலாம் நல்லா எடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். இன்னும் அந்த அடுத்த கால வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா நீங்க கொண்டு போவாங்க, முழுமையா நீங்க பயன்படுத்துங்க. சோழ சாதர்னா அவ்வளவு பேர் வெளியே சொல்ல முடியாது. வீட்டுல கிடையாது, கோவப்படுவாங்க. கோவப்படுறது தவிர நீங்க நியாயமா கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கறேன். கோவப்படுறது எல்லாத்துக்கும் அந்த உண்டு, அதெல்லாம் இருக்கும். ஒரு நியாயமா ஒரு விஷயமா இருக்கும் அப்படி சொல்லும் போது அதெல்லாம் நடந்திருக்கா? அல்லது வெளியில மட்டும் நல்ல ஒரு வீட்டை ஒழுங்கா சரியா அப்படிதான் வீட்டுக்குள்ளதெல்லாம் எல்லாமே அந்த ரொம்ப அந்த சண்டை போடுறது வந்து அது அது ஒரு ஆரோக்கியம். ஏன் அப்படின்னா சண்டை போடாம இருந்தா மனசுக்குள்ளே இருக்கும், அதுதான் நமக்கு நோயா மாறும். அதனாலதான் அவர் முழுமையா இல்லை ஜெயிச்சுக்க, அது நான் மட்டும் ஜெயிச்சுன்னா எடுத்துக்க முடியாது. ஒரு தனி ஒரு ஆண் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அந்த அதுக்கு இணையா பெண் கிடைச்சுன்னு அர்த்தம். தனியா யாரும் ஜெயிக்க முடியாது. அதனால உங்க பின்பக்கம் வந்து சொல்லுவாங்க, பின்பக்கம் வந்து பெண்கள் இருந்தா தான் ஜெயிக்க முடியும்னு. அந்த இதுல நீங்க உங்களுடைய பணியை ரொம்ப அருமையா பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு நல்ல உறவோட உங்க குழந்தைகளுக்கு முன்னுதாரணமாகவும் அடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் நீங்க தொடர்ந்து செய்யுங்க. தமிழ்நாடு அகம் அலுவலர்கள் நலச்சங்கத்தினுடைய மாநில செயற்குழு உறுப்பினரும் தூத்துக்குடி மாவட்ட அகம் அமைப்பினுடைய மூத்த சகோதரரும் கூட்டுறவுத்துறையில 30 ஆண்டுகளும் வனத்துறையில் அரசு பணியில் முதன் முதலாக ஒரு 13 ஆண்டுகளை துவங்கி கிட்டத்தட்ட 43 ஆண்டுகாலம் இந்த அரசு பணியை சிறப்பாக செய்து முடித்து இன்று பணி நிறைவு செய்திருக்கக்கூடிய நம் அகம் குடும்பத்தினுடைய மூத்த சகோதரர் மரியாதைக்குரிய சோலைதாதா அவர்களுக்கு தமிழ்நாடு அகம் அலுவலர்கள் நலச்சங்கம் மாநில மையம் மாவட்ட குழுவின் சார்பாக அனைத்து உறவுகள் சார்பாக இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் அகம் அலுவலர் சங்கம் சார்பாக இன்று எனது மாமா சோழரதா அவர்களுக்கு சிறப்பாக பாராட்டுகள் தெரிவித்தோம். மிகுந்த இதோட நிறைவேற்ற இன்னைக்கு நிகழ்வு. அவர் இந்த பணி நிறைவு காலத்தில் எல்லா வளம் இறைவன் இந்த நல்ல ஒரு அவருக்கு பொற்காலமாக கொடுத்து சிறப்பாக அமைய இறைவனை வேண்டுகிறேன். மேலும் நமது அகத்தில் மேலும் அவருடைய பணி இந்த காலத்தை சிறவிட்டு மேலும் நமக்கு அகத்துக்கு பெருமை சேர்க்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அகம் அலுவலர் நலச்சங்கத்தினுடைய மாநில அமைப்பின் சார்பாக இன்று நம்ம மாநில மையத்தின் முதல் மாநில செயற்குழு உறுப்பினர் ஓய்வு பெறுகிறார். தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய முதல் மாநில பொறுப்பாளர், அவர் மாநில பொறுப்பாளர் என்று சொல்வதை விட அடிப்படை உறுப்பினர்களோட கீழே இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள். எந்த ஒரு பொறுப்பையும் பார்க்காம அப்படி செஞ்சு நீ பணி ஓய்வு பெற்றாலும் அவர் தொடர்ந்து பணியாற்றுவார். இருந்தாலும் பணி ஓய்வு பெறுவது அப்படி என்பது எங்களுக்கு ஒரு மன வருத்தமான கஷ்டமான விஷயம் தான். இருந்தாலும் அது வயது முதல் காலமாக நான் வயது முதல் பணி ஓய்வு பெற்றாலும் அவருடைய நீண்ட ஆயுளோட இறைவன் அவரோட ஆசீர்வதிக்கணும்னு மாநில அமைப்பின் சார்பாக கேட்டுக்கிறார். தமிழ்நாடு அகம் அலுவலர் நலச்சங்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினர் மதிப்பிற்குரிய ஐயா திரு சோலைராதா அவர்களின் அரசு பணியில் 43 ஆண்டுகள் சிறந்த சேவையாக பணியாற்றி இன்று ஓய்வு பெற்றிருக்கிறார். அன்னாரை வாழ்த்த வயதில்லை. எனவே தூத்துக்குடி மாவட்ட தகவல் தொடர்பு அணி சார்பாக வணங்கி மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம். சோலைராதாங்கிற பேரு மாமாவுக்கு வந்து கரெக்டான பேரு. சோலை அப்படின்னா பூக்கள் நிறைந்த இடம், பூக்கள் நிறைந்த இடத்துல தான் வண்டு தேடி வரும். அது மாதிரி வந்து அவரை சுத்தி எப்பயுமே ஒரு கூட்டம் இருக்கும், அவர் கூப்பிட்டாலும் கூப்பிட்டாட்டாலும். அதை மாதிரி அவர் பேருக்கு அந்த சோலைக்கு அந்த பேருக்கும் நல்ல பொருத்தமான அமைப்பு. இன்று ஒரு சிறப்பான நாள். காலையில 10:30 அவர் கூட முழுமையா இருந்தேன். அவர் பணி செய்த இடங்கள், அவர்கிட்ட ஒவ்வொரு அந்த நிறைவுலால ஒவ்வொரு மேலாளரும் பேசும்போது எனக்கே மேல் புள்ளிருச்சது. ஒவ்வொருத்தரும் அவங்க கூட வேலை பார்த்த நேரத்துல ரொம்ப நினைவு வச்சு சொன்னாங்க. திருச்செந்தூர்ல வேலை பார்த்து எல்லாரும் அவங்கவுங்க சொன்னாங்க, ரொம்ப அருமையா இருந்தது. அதுல ஒரு லேடி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, லோன் சாங்ஷன் பண்றதுக்கு அந்த பேப்பரை இவர் தான் கிளியர் பண்ணுவார், இவர் கிளியர் பண்ண தான் லோன் கொடுப்போம் அப்படின்னு சொன்னோடனே அந்த ரிசர்ச் ஒரு ரொம்ப பாராட்டினார். வழக்கமா இப்போ வர யூத் யாருமே பண்றது இல்லை, அதை சார் ரொம்ப சிறப்பா பண்ணாருன்னு ரொம்ப எல்லாருமே நல்லா அது ரொம்ப நிறைவான ஒரு
ஃபங்க்ஷனாக இருந்தது. சாரை பொறுத்தவரை அவர் இன்னும் அண்ணம்பார், நான் அவர் அண்ணம்பேன், ரெண்டு பேத்துக்கும் வயசு வித்தியாசம் கிடையாது. ரொம்ப ஒரு அருமையான, நாம் செய்யக்கூடிய எல்லா பணிக்கும் அவர் கூட இருந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பார். தினந்தோறும் சந்திச்சிருவோம். அந்த பணி ஓய்வுன்னு சொல்கிறத நான் எப்பவும் ஏற்றுக்க மாட்டேன். பணி நிறைவு, இதுக்கடுத்து அவருக்கு வேறு பணி இருக்குது. இந்த மாதிரி அவருக்கு எப்பவுமே யாருக்குமே எந்த ஓய்வுங்கிறே கிடையாது. அப்படி மைண்ட் நம்ம செட் பண்ணக்கூடாது. இனிமே தான் அவருக்கு பணி இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ இன்னும் அந்த அவர் நினைக்கிற எல்லாமே சிறப்பாக நடக்கணும். இந்த அகம் அமைப்பு, இப்போ கூட நான் தங்கப்பாணி சாரை பார்த்து வந்தேன், அவர் போகிறார். அப்போ என்ன சொன்னார் அப்படின்னா, சாருக்கு தான் இன்றைக்கி அகத்தில் உள்ள எல்லாரும் வந்துட்டாங்க, அப்புறம் ஒரு வாய்ப்பு சார் கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டார். இன்னும் நிறைய பேர் இருந்தால் நம்ம சொந்த உறவுகள், அக உறவுகள் வந்தாலே போதும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிட்டு போனார். இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நம்ம வேலை செஞ்சு ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு அக உறவுகள் 100-150 பேர் வந்தால் சிறப்பாக இருக்கணும்னு ஆசை. இன்னும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை நோக்கி நம்ம போகணும். இந்த அரிய வாய்ப்பு கிடைச்சதுக்கும் கொடுத்ததற்கும் எனவே நன்றி சொல்கிறேன். அவருடைய காலம் எல்லாம் சிறப்பாக இருக்குது. நாங்களும் கூட இருந்து அவருக்கு எல்லா உதவியும் செய்வோம். நன்றி.